हाय फ्रेंड्स वेलकम टू पीजेस किचन निकिना रेसिपी செய்ய போறோம் ஸ்வீட் ரெசிபி நெய் அல்வா திருநெல்வேலி ஸ்டைல்ல நெய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கறேன் கோதுமை மாவு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் नालु कप तन्नी सेत्तिरुक्केन तन्नी सेत्तिट्टु इदु रंजिल इरुंदु 6 मणि नेरम नल्ला ऊरणुम ऊरनदा पाल एडुक्किरदुक्कु ईसिया इरुक्कुम कोरंजदु ओरु 5 मणि नेरत्तुक्कु ऊर वच्चुक्कोंग ना इन्निक्कु 6 मणि नेरम ऊर वच्चु एडुत्तिरुक्केन मावु नल्ला ऊरि इरुक्किरदुनाल करैक्किरदुक्कु ईसिया इरुक्कुम करेच उड़े पाल ना ईसिया वंदरों पारंग पाल वर्द तेरी ना करेची एल रेम ऊरे वीना पाल इंदुक वराद कुछ और अंज मण नेर ऊरे वीको ना मिक्स पड़ी विटकल पाल ए पाल करेची एटमारी चक मारे वो इतना एड़ और वड़ी वीमारी फिल्टर पड़ी एको ना फिल्टर पड़ी एट गोधुम पाल रेडी आईट फूरे वेकल ना पुलिकन नईट फूरे वे ना पुली मेल डस्टल और करंटी वी एल वेस्ट तेल वचिकट इंब यूस पड़पोल पाल मटा नमक देव गोधुम पाल इतना पाल एचिको रेडी पड़ी वचर पाल अलवा से नेक्स्ट और कड़ाई कनमान कड़को पाला सेतटे गोधुम पाला सेतटे अंजु निम्स ई फ्लेम वे मेरी मिक्स पड़े ना मिक्स पड़े इलेना कटी विलंद कटी विलंदा पावल ना कलरिकटे कटील मिक्स आल्वक मिक्स पड़ी एट और पत् निम्स इतना तिका इत ना मिक्स पड़े इन अंजु निम्सम अंजु निम्स आल मिक्स पड़े इतव पद निम्स मिक्स पड़े கொஞ்சம் திக்க ஆயிட்ட அப்புறம் 2 கப் சக்கரை எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் 1/2 கப் சக்கரையை சேர்த்துக்கலாம் 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் சக்கரை போதும் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் சக்கரை சேர்த்துட்ட அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா விடாம கலரிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு panல சக்கரை பவுடர் ரெடி பண்ணிரலாம் 1/2 கப் மீதி இருக்க 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கறேன் சக்கர சேர்த்துட்டு சக்கர நல்லா கரையற வரைக்கும் mix பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஏதும் சேர்க்க வேணாம் ஐ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க சக்கர நல்லா கரையற வரைக்கும் mix பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சக்கர கரஞ்சி இந்த அளவுக்கு வந்துட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் நல்ல பிரவுன் கலர் வந்துட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரபாவை அல்வால சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு panல 2 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் 10 முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரபாவ சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலரிக்கிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் கலரிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி அல்வா நல்ல கலர கலர தான் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த அல்வா செய்யிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு அல்வா செய்யிறதுக்கு 100 ml நெய் எடுத்துக்கேன்
ஃபர்ஸ்ட் ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்ட அப்புறம் நல்லா இந்த அளவுக்கு mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீதி இருக்க நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்த்துட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிர கூடாது, இல்ல புளிப்பு தன்மை வந்துரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு விடாம mix பண்ணிக்கிட்டே இருங்க. மீதி இருக்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி வச்சிருக்கேன். அல்வா பாக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கு. அல்வா ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இந்த அளவுக்கு பதம் வந்திருக்கணும். சைடுலலாம் நெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த அளவுக்கு வந்துட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். சுவையான நெய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நார்மலா கோதுமை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு செய்யறதை விட இந்த மாதிரி பால் எடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.